ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் பயிற்சி 2.3 ஆறாவது கணக்கு கலந்து பார்க்க போகிறோம். இஸ்மாயில் என்பவர் சில வகையான மணிகளை வாங்குவதற்காக சரக்கு அனுப்பானையை அனுப்புகிறார். மொத்தம் 50 மணிகளில் 15 மணிகள் மட்டுமே பழுப்பு நிறம் எனில் பழுப்பு நிற மணிகளின் சதவீதம். அப்போ அவர் மொத்தம் எத்தனை மணி வாங்கியிருக்காரு அப்படின்னா 50 மணி வாங்கியிருக்காரு. அதில் பழுப்பு நிறம் கொண்ட மணிகள் எத்தனை அப்படின்னா 15. அப்போது மொத்த மணியை எங்கே போடணும் அப்படின்னா கீழே போடணும். பழுப்பு நிற மணி எத்தனை அப்படின்னா 15. அதை எங்கே போடணும் அப்படின்னா மேலே போடணும். சதவீதம் அப்படிங்கிறனால இன்ட்டு 100 போட்டிருக்கேன். சரியாப்பா, இப்போ அடி கொடுத்துடலாமா? 50 50 20 100. அப்போ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 15 ரெண்டையும் பெருக்குன்னா என்ன வரப்போகுது அப்படின்னா 30. அப்போ பழுப்பு நிற மணியோட சதவீதம் எத்தனை அப்படின்னா 30. அடுத்தது பாருங்கள். ராமு என்பவர் ஆங்கில பாடத்தில் 25-20 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில 40-30 மதிப்பெண்களும், கணித பாடத்தில 80-68 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த மதிப்பெண்களை பெற்றிருப்பார்? அப்போ ஃபஸ்ட்டு அவர் ராமுங்கிற ஆங்கில பாடத்தில் எத்தனை மதிப்பெண் சதவீதம்னு பார்க்க போகிறோம். இப்போ சதவீதம் பார்க்கறதுக்கு மதிப்பெண் போடும்போது மொத்த மதிப்பெண்ணை கீழே போடணும். மொத்தம் எத்தனை மதிப்பெண்? 25 மதிப்பெண். அது எவ்வளோ வாங்கியிருக்காரு? 20 வாங்கியிருக்கார். நம்ம மார்க் அப்படி தானே போடுவோம்பா? நம்ம 50 இவ்வளோ மார்க், அதே மாதிரி 25 அவர் 20 மார்க் வாங்கியிருக்காரு. இதுக்கு சதவீதம் பார்க்கணும். அப்போ இன்ட்டு 100. இப்போ 25 4 25 100. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 20 4 பெருக்கணும்னா எத்தனை சதவீதம் அப்படின்னா ராமு ஒரு 80% வாங்கியிருக்கார். இப்போ அறிவியல் பாடத்தில், அப்போ அறிவியல் பாடத்தில் மொத்த மதிப்பெண் எவ்வளவு? 40-30 வாங்கியிருக்கார். அப்போ 40 எத்தனை மதிப்பெண் வாங்கியிருக்கார் அப்படின்னா 30 மதிப்பெண் வாங்கியிருக்கிறார். இன்ட்டு 100. சதவீதம் பார்க்குறதுனால என்ன போடுறோம் அப்படின்னா இன்ட்டு 100 போடுறோம். இந்த 1 0 இந்த 1 0 என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இப்போ நம்ம 2 அடி கொடுத்தோம்னா 1 2 2 4 2 10 இப்போது அடி கொடுக்கணும். 1 2 15 2 30. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 15 5 நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பெருக்க போகிறோம். சரியா, 15 5 பெருக்க நமக்கு எவ்வளோ வரப்போகுது அப்படின்னா 75%. அப்போ அவர் அறிவியல் பாடத்தில் எத்தனை மதிப்பெண் வாங்கியிருப்பார் அப்படின்னா 75% வாங்கியிருப்பார். இப்போ ஒரு கணித பாடத்தில் பெற்ற மதிப்பெண், கணித பாடத்தில் எவ்வளவு? 80-68 மதிப்பெண் என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னா வாங்கியிருக்கார். அவ்வளோதான். அப்போ மொத்த மதிப்பெண் 80, அவர் வாங்கிய மதிப்பெண் 68. இன்ட்டு என்ன போட போகிறோம் அப்படின்னா 100 போட போகிறோம். இந்த 1 0 இந்த 1 0 என்னாயிரம் அப்படின்னா கட்டாயிரம். இப்போ என்ன செய்ய போகிறோம்? கேன்சல் பண்ண போகிறோம். 2 கொடுத்தா இங்கே என்ன வரும் அப்படின்னா 4 வரும். இங்கே அடி கொடுத்தா நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா 5 வரும். சரியா, இப்போ 4000 அடி கொடுத்தோம்னா 1 4 இங்கே அடி கொடுத்தோம்னா 1 4 மிச்சம் 2 7 28. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 17 5 பெருக்கணும்னா மொத்தம் நமக்கு எத்தனை சதவீதம் வரப்போகுது அப்படின்னா 85% வருது. நம்ம கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு எதில் அதிக சதவீதம் வாங்கியிருக்காரு, எதில் வாங்கியிருக்காரு? ஆங்கில பாடத்தில் 80, அறிவியல் பாடத்தில் 75, கணித பாடத்தில் தான் 85. அப்போ அவர் ராமு எந்த பாடத்தில் வாங்கியிருக்காரு? கணித பாடத்தில் சிறந்த மதிப்பெண் வாங்கியிருக்காரு. வாங்கியிருக்காரு நினைச்சிருக்க அப்படின்னா சதவீதத்தில் எழுதியிருக்கோம். ரைட், 8வது கணக்கு பாருங்கள். பீட்டர் என்பவர் தேர்வில் 880 மதிப்பெண்களை பெற்று தோல்வியடைந்தார். அவர் இன்னும் 20 மதிப்பெண் பெற்றிருந்தால் மொத்த மதிப்பெண்களில் 50% பெற்று வெற்றி பெற்றிருப்பார் எனில் மொத்த மதிப்பெண்ணை காண்க. 80% மார்க், 280 மதிப்பெண் மார்க் வாங்கியிருக்காரு. அவர் அந்த 280 கூட ஒரு 20 மார்க் வாங்கியிருந்தாருன்னா பாஸ் வாங்கியிருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கணக்கில் கொடுத்துட்டு எழுதிக்கோங்க. பீட்டர் பெற்ற மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னா 280. அவர் 20 மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றிருந்தால் என்ன செய்வோம் அப்படின்னா 280+20 ரெண்டையும் கூட்டம் நமக்கு என்ன வருது அப்படின்னா 300 வருது. சரியா, இப்போ 50% மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்னா 300. அப்போ மொத்த மதிப்பெண் நமக்கு என்ன என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த சதவீதத்தை இருக்கா, இதனை சதவீதம்னால எப்படி போடலாம்? பை 100 போடலாம்னு சொல்லியிருக்கேன்னா சதவீதம் பை 100 இன்ட்டு என்ன மதிப்பெண் இன்ட்டு மதிப்பெண்கள் ஈக்குவல் டு மொத்த மதிப்பெண் எவ்வளவு? 300. சரியா, இதை கேன்சல் பண்ணிடலாமா?
இந்த ஜீரோ வந்து அடிக்கொடு, ஓரஞ்சா அஞ்சு, ஈரஞ்சா பத்து. அப்போ 1/2 இன்ச்சு மதிப்பெண் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 300. இங்கிட்டு பெருக்கலாக இருக்கிறது அங்கிட்டு போகும்போது வகுத்தலாக மாறும், அதாவது தலைகீழாக மாறும். சரியா? எது போகுது? இது இந்த பக்கம் போகுது. அப்போ நமக்கு என்ன இருக்குது? மதிப்பெண். இது வந்து மொத்த மதிப்பெண். சரியா? ஈக்குவல் டு 300 × 2/1. அப்போ 300 × 2 பெருக்கணும், நமக்கு எவ்வளோ வரப்போகுது அப்படின்னா 600. அப்போ மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்னா 600 மதிப்பெண்கள். சரியா? இங்கே நீ எழுதிக்கோ, மொத்த மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னா 600. இப்போ பாருங்கள், கயல் என்பவர் முதல் திருப்புதல் தெருவில் 500 மதிப்பெண்களுக்கு 225 மதிப்பெண்கள். அப்போ மொத்த மதிப்பெண் எவ்வளவு? 500. 500 எவ்வளோ வாங்கியிருக்காரு? 225 வாங்கியிருக்காரு. இரண்டாவது திருப்புதல் தெருவில் 500 220 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவரது மதிப்பெண் அதிகரிப்பு சதவீதம் கேட்டிருக்காங்க. இப்போ முதல் தேர்வில் எவ்வளோ வாங்கியிருக்காரு அவர்? 225 வாங்கியிருக்காப்பில. இரண்டாவது தேர்வில் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 260. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அதிகரிப்பு சதவீதம். அப்போ ரெண்டு மதிப்பெண்ணையும் கழிக்க போகிறேன். 260 225 கழித்தோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 35. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதிகரிப்பு சதவீதம் கேட்டிருக்காங்க. சரியாப்பா? அப்போ அவர் அதிகரிப்பு மதிப்பெண் எவ்வளவு? 35. அப்படி தானே? மொத்த மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னா 500. சரியா? சதவீதம் தானே? சதவீதம்னா என்ன பண்ணணும்? இன்ட்டு 100. இந்த ரெண்டு ஜீரோக்கும் இந்த ரெண்டு ஜீரோக்கும் கேன்சல். ஓரஞ்சா 5, 7 35. அப்போ எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 7% மதிப்பெண்கள் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா அதிகரிச்சிருக்கு. இப்போ அடுத்ததான் நம்ம 10வது சமக்குள்ளே போகலாம். 10வது சமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரோஜா மாத சம்பளமாக ரூபாய் 18,000 பெறுகிறார். அவர் தனது சம்பளத்தில் முறையே கல்வி, சேமிப்பு மற்றும் இதர செலவினங்களுக்கு 1:1:3 என்ற விகிதத்தில் செலவு செய்கிறார் எனில் அவரது செலவு சதவீதமாக அவரோட செலவை சதவீதமாக பார்க்க போகிறோம், கணக்குள்ள போகலாம். அப்போ ரோஜாவோட மாத வருமானம் எவ்வளோ அப்படின்னா 18,000. அவர் எவ்வளவு செலவு பண்ணுறாரு அப்படின்னா இந்த விகிதத்தில் கொடுத்துருக்காங்களாப்பா, இதை நான் கூட்டல் எழுதியிருக்கேன், 2 + 1 + 3. சரியா? கூட்டு 2 × 1 கூட்டினா 3, 3 × 3 கூட்டினா என்னது அப்படின்னா 6. அவரோட மொத்த பகுதி செலவு பகுதி எவ்வளோ அப்படின்னா 6. இப்போ அவர் கல்விக்காக எவ்வளவு செலவிடுறார் அப்படின்னா 2 பகுதி இணைச்சிடறார் அப்படின்னா கல்விக்காக செலவிடுகிறார். அவர் கல்விக்காக 6 பார்ட்டில் எத்தனை எது செலவிடுது அப்படின்னா 2. சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம்? நம்ம இதை கேன்சல் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நான் வேறு எதுவுமே பண்ணலை. சரியா? அடி 6 அப்படி எடுக்கலாமா? 1/6 6 3/6 18. இந்த 3 0 என்ன செய்யுங்க? அப்படியே போடுங்க. இப்போ இதை 2 பொறுக்க நமக்கு என்ன வருது அப்படின்னா கல்விக்காக அவர் எவ்வளோ செலவிடுறார் அப்படின்னா 6,000 செலவிடுறார். சரியா? இப்போ அதுக்கு நம்ம சதவீதம் பார்க்கணும். அப்போ மொத்த தொகை அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா 18,000 சம்பளம் வாங்குறாரு. எப்போவுமே மொத்தம் கீழே தான் போடணும். கல்விக்காக எவ்வளோ செலவிடுறாரு அவர் அப்படின்னா 6,000 கல்விக்காக இணைச்சிடறார் அப்படின்னா செலவிடுறாரு. இதோட சதவீதம் பார்க்க சொல்லிக்கிறேன். இப்போ இந்த ஒரு ஜீரோவும் கேன்சல் என்னது அப்படின்னா கேன்சல். சரியா? ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஜீரோ ஃபுல்லாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கேன்சல் பண்ண போகிறோம். சரியா? கேன்சல் பண்ணதுக்கப்புறமா இந்த 600 × 18 இணைச்சிங்க அப்படின்னா வகுத்துருங்க. சரியா? இந்த 600 × 18 வகுத்தா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கி அப்படின்னா 33.3% கிடைக்கும். சரியா? அவர் அடுத்தால் எவ்வளவு சேமிக்கிறார்? சரியா? அப்போ அவரோட சேமிப்பு தொகை நம்ம என்னென்ன நினச்சி போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அப்போ மொத்தமாக எத்தனை பார்ட் இருக்குது? 6 பார்ட் இருக்குது. இந்த 6 பார்ட்டில் அவர் எவ்வளோ சேமிக்கிறார் அப்படின்னா 1% மட்டும் இணைச்சிடார் அப்படின்னா சேமிக்கிறார். அப்போ 1 × மொத்த தொகை எவ்வளோப்பா? 18,000. சரியா? இப்போ எடுக்கப்போகிறோம், 1/6 6 3/6 18 3 0 அப்படியே போட்டுக்கலாம். அப்போ அவர் எவ்வளோ சேமிக்கிறார் அப்படின்னா மாதம் 3,000 சேமிக்கிறார்.
எவ்வளோ சேமிக்கிறார், மாதம் 3000 சேமிக்கிறார். அப்போ அதோடய சேமிப்பு சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, அப்போ மொத்த தொகை எவ்வளவு? 18000 எவ்வளவு சேமிக்கிறாரு? 3000 சேமிக்கிறாரு. சதவீதம் அப்படின்னாலும் இன்ட்டு 100. இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். இந்த ஒரு ஜீரோ என்ன அப்படின்னா கேன்சல் ஆயிரும். சரியா? இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதை 3 வாய்ப்பில் அடி கொடுத்துக்கலாம். வேணால் 3 வாய்ப்பில் அடி கொடுத்து பாருங்கள். அடி கொடுத்தா நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா, இங்கே 100 வரும். 6 × 3 = 18. அடுத்து என்ன செய்யலாம், 2 வாய்ப்பில் அடி கொடுக்கலாமா? அடி கொடுத்தா இங்கே என்ன வரும் நமக்கு? 3 வரும். இங்கே என்ன வரும் அப்படின்னா 50 வரும். சரியா? நீ 50 எதால் வகுத்து போட அப்படின்னா, 3 வகுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய சதவீதம் வந்துடும். என்ன செய்ய போகிற, 50 3 வகுங்க. வகுத்தாச்சுன்னா நமக்கு வேண்டிய சதவீதம் வந்துடும். என்ன சதவீதம் வருது அப்படின்னா 16.67% வந்துடும். இப்போ பிற செலவினங்களின் சதவீதம் அப்போ எவ்வளவு? மொத்தது 6, செலவினத்துக்காக 3, மொத்த தொகை என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா 18000. இப்போ கேன்சல் பண்ணலாமா? ஓவர் 3 × 3 × 3 = 6. இது அடி கொடுத்தா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 900 வரப்போகுது. அப்போ அவர் எவ்வளோ செலவு செய்கிறார் அப்படின்னா 900 செலவு செய்கிறார். சரியா? இப்போ மொத்த தொகை எவ்வளவு? 18000. எவ்வளோ செலவு செய்கிறாரு? 9000. சரியா? 900 சொல்லிட்டேன், சாரி 9000. சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு கேன்சல் மட்டும் பண்ண போகிறோம். ஒரு 900 சாரி 9000. ஒரு 9000 போடு, ஈர் 9000 18000 போடு. சரியா? இப்போ அடி கொடுத்தா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 50%. இப்போ எவ்வளோ சேமிக்கிறார் அப்படின்னா 50%. சாரி, இது 900 சொல்லிட்டேன், 9000. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.